سيدنا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வெற்றிக்காக வேண்டி எமது நேர்வழிக்காக வேண்டி சத்திய தூதர் சர்தாரியது ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எத்திகாப்புடன் வீட்டிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்து கொள்கின்றேன். நவீன ஊடகம், அதனூடாக தாக்குதலுக்குள்ளாகிய இஸ்லாமும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பில் இந்த ஹொத்துபாவை நோக்குவோம். மீடியா, அதை தெரியாதவர் யாருமே இல்லை, அதை வர்ணிப்பவர்கள், அதுக்கு பட்டம் கொடுப்பவர்கள் இன்று உலகின் மூன்றாவது கண் என்பதாக அதை வர்ணிக்கின்றார்கள். இன்னும் சில அந்நியர்கள் அவர்கள் கண்டதை கடவுளாக கொள்பவர்கள், த மாஸ்டர் ஆஃப் மாடர்ன் ஏஜ், நவயுகத்தின் கடவுள், அது ஊடகம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஊடகத்தின் தாக்கம் எந்த இடத்தையும் விட்டு வைக்கவில்லை என்பது உண்மை. நாம் மீடியாவை, மாஸ் மீடியாவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை எம்மை செயல்படுத்த வைத்திருக்கின்றது என்பது ஒரு கசப்பான உண்மை. சகோதரர்களே, ஒரு உண்மை அது உண்மையாகுவதே மீடியாவினூடாக, ஒரு பொய் உண்மையாகுவதே அது மீடியாவினூடாக, ஒரு பொய் பொய்யாகுவது கூட மீடியாவினூடாக. அது மாத்திரமல்ல, ஒரு பெயரை நாம் சொல்வது கூட என் மார்க்கம் சொல்லித்தந்ததல்ல, ஊடகம் சொல்லித்தந்ததுதான். இடியமின் என்பதாக நாம் ஒருவரை குறை சொல்லி பட்டம் சொல்லுவோம். உகண்டாவை உலுக்கியவர் ஒரு பயங்கரவாதி. அந்த இடி என்ற வார்த்தையை நாம் அதற்கு முன்னால் அவருடைய பேருக்கு முன்னால் சேர்த்திருப்பது ஏதோ ஒரு கொச்சையாக. ஏனென்றால் அந்த வார்த்தையை தான் எங்களுக்கு ஊடகம் சொல்லித்தந்தது, நாளிதழ்கள் சொல்லித்தந்தது, பத்திரிகைகள் சொல்லித்தந்தது. உண்மையில் அவருடைய பேர் இடி அல்ல, அவர் ஒரு மகிழ்ச்சியிலே பெருநாள் தினத்திற்கு எந்த வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தை தான் அவருடைய வார்த்தையின் முதலிலே இருக்கிறது. சிலர் மாட் என்பார்கள், மாமட் என்பார்கள். கிரிக்கெட் அறிவிப்பாளர்களின் அறிவிப்பை கேட்டு முகமதை மாமட் மாமட் என்பதாக கொச்சைப்படுத்தி அதன் அர்த்தத்தையும் நீக்கி சொல்லும் ஒரு பழக்கத்தை எமக்குள்ளே பார்க்கிறோம். நாம் இதை எங்கிருந்து படித்தோம் என்று கேட்டால் ஊடகத்திலிருந்து படித்தோம். சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, ஈராக்கை ஒரு வல்லரசு தாக்க வந்த நேரம் ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்க முன்னால் அங்கே ஊடக போராட்டத்தை நடத்தியது. ஊடக நிலையங்களை, செய்தி நிறுவனங்களை தாக்குதலுக்குள்ளாக்கியதன் பின்னால் தான் அடுத்ததாக ஆயுதம் சுமந்தவர்களுடன் போராடியது. ஏனென்றால் அவர்கள் செய்ய இருக்கும் அநியாயங்கள், சித்திர வகைகள், பெண் அழைப்புகள், சமூக சுத்திகரிப்புகள் அனைத்துமே உலக மக்களுக்கு சென்றடைவதாக இருந்தால் ஊடக கிளிப்புகள் பேசும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் தான் அங்கே சுத்தம் செய்துவிட்டு இரண்டாவதாக இன்று வரைக்கும் மனித வெறிபிடித்தவர்களைப் போன்று, மாமிச உண்ணிகளைப் போன்று முஸ்லிம் உம்மத்தோடு அந்த பயங்கரவாத நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் அவர்களுக்கு பெயர் சமாதானவாதிகள். சகோதரர்களை, இந்தியாவிலே, குஜராத்திலே சுமார் 2000 உயிர்கள் முஸ்லிம் வாலிபர்களை பொசுக்கினார்கள். யாரும் பேச முடியாத ஒரு நிலையிலே, யாரும் எதுவும் சொல்ல முடியாத நிலையிலே,
மாத்திரமல்ல நூற்றுக்கணக்கான பெண்களின் மானம் பறிக்கப்பட்டது. இதை தடுத்து நிறுத்தியது ஒரே ஒரு வீடியோ கிளிப். இந்தியா பயந்தது தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி குஜராத்தில் முஸ்லிம்களுடைய எதிரடியை முஸ்லிம்களை அழிப்பதை நிறுத்தியது ஒரு வீடியோ கிளிப்பை பயந்து. இப்படியாக சகோதரர்களே, உலகத்தை ஒரு குளோபல் வில்லேஜாக ஒரு பூலோக கிராமமாக மாற்றியது இந்த மீடியாவுக்கு ஒரு பெரும் பங்கிருப்பது என்பதை நாம் அறிந்த உண்மை. சகோதரர்களே, இதை இரண்டாக வகுத்து பேசுவார்கள். ஒன்று பிரிண்ட் மீடியா, அடுத்தது எலக்ட்ரானிக் மீடியா. அச்சக ஊடகம், இலத்திரனியல் ஊடகம், இந்த ரெண்டு நமது பாவனையிலே இருக்கிறது. தாளிலே, காகிதத்திலே, செய்தியாக பத்திரிகைகளிலே அச்சிடப்பட்டு வெளியாகுவதை அச்சக ஊடகமாகவும், சிடி வேவ்ஸ் காற்றின் அலை வரிசைகளின் ஊடாக மின்சாரத்தின் ஊடாக வரக்கூடியவைகளை இலத்திரனியல் ஊடகம் என்பதாகவும் சொல்லுவோம். சகோதரர்கள், இந்த இரண்டையும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நன்மையிலும் தீமையிலும். இது இப்படி இருக்க இஸ்லாம் என்றால் அது ஐந்து அம்சங்களின் ஒரு புனைப்பெயர், ஐந்தை பாதுகாக்க வந்த ஒரு ஒற்றுமை பெயர், ஐந்தின் பிரதிபலிப்பும் அதற்குள்ளே பிரதிபலிக்கிறது. ஐந்தை அழிப்பதும் ஆக்குவதும் இஸ்லாத்தின் வளர்ச்சியையும் அதன் மறுபக்கத்தையும் வைத்துத்தான் இருக்கிறது. ஐந்து அம்சங்களில் முதலாவது தீனுல் இஸ்லாம். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஷார்ட்கட்டும் செல்லுபடியாகாது, வேறு எந்த குறுகிய வழியும் செல்லுபடியாகாது. இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இஸ்லாம் இல்லையோ அங்கே பிரச்சனைகள் இருக்கும். இஸ்லாத்தின் ஊடாகத்தான் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும். இஸ்லாத்தின் ஊடாகத்தான் ஏனைய நாலு அம்சங்களையும் பாதுகாக்கலாம், செழிக்க செய்யலாம். இரண்டாவது உயிர், அதன் பாதுகாப்பும் அதன் வளர்ச்சியும் பாதுகாக்கப்படுவதற்கு இஸ்லாம் தேவை. மூன்றாவது மான மரியாதை, கண்ணியமான வாழ்க்கை, ஒழுக்க விழுமியங்கள். நான்காவது அறிவு, ஐந்தாவது பணம். இந்த ஐந்தையும் வளர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உள்ள ஒரு பெயர் தான் இஸ்லாம், மகாசிது ஷரியா. இந்த அடிப்படை ஐந்தையும் ஒழுக்கமாக நெறியோடு பாதுகாத்து கட்டி எழுப்பிய வரலாறு அன்றைய உண்மையான முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே உண்மையாக ஒன்றிருந்தது, உண்மையான இஸ்லாம் இருந்தது. இந்த ஐந்தையும் தாக்குவதை கொஞ்சம் சற்று பார்ப்போம். நாம் இந்த கொத்துபாவினூடாக மீடியா இந்த ஐந்துக்குள்ளே எப்படி புகுந்திருக்கிறது. முதலாவது சகோதரர்களே, பணம். பணத்தை குப்பையில் கொட்ட சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். பணம் சில இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மின்மானில்லா, அல்லாஹுடைய சொத்து என்பதாக சொல்லுகின்றான். மறுமையில் கடனா அமுதின், ஒரு அடியானின் பாரத்தை சுமக்க முடியாது, அசைக்க முடியாது. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரையிலே அது ஒன்று அன்மாலின் பணம், அதை எந்த வழியில் எங்கிருந்து சம்பாதித்தெடுத்தோம். பணத்தை பற்றியுடைய கேள்வி மஹ்ஷர் மைதானத்தில் கூட இருக்கிறது. செலவழித்ததை பற்றியும் இருக்கிறது, சேமித்ததை பற்றியும் இருக்கிறது, சம்பாதித்ததை பற்றியும் இருக்கிறது. சகோதரர்களே, பணத்தை சிலர் தேடுவதற்கு பாவமான வழிமுறைகள், குறிப்பாக இந்த ஊடகத்தினூடாக, சீடிகளினூடாக. ஒரு முஸ்லிம் ஹோட்டலிலே காலையில் சூரத்து ரஹ்மான், மாலையில் இசை கச்சேரி, காலையிலே வரக்கத்துக்கு சூரத்து ரஹ்மானை போடுகின்றோம், ஒரு கசத்தை அழுத்துகின்றோம் அங்கே இஸ்லாமிய ஹோட்டலில். அதே ஹோட்டல் மாலையாகும் பொழுது மறுபக்கம் திரும்பியிருக்கிறது. ஏன்? காலையில் வருபவர்கள் பரக்கத்தை அடைய வேண்டும், மாலையில் வரும் வாலிப கூட்டம் ஹஜனுக்குள்ளே நுழைய வேண்டும். என்ன ஆட்டம் பாட்டம் இருக்கிறதோ அதை கேட்டு ரசித்துக் கொண்டே வியாபாரம் நடக்கும். இப்பொழுது நாளை மறுமையில் இவர்களுடைய பதில் எப்படி அமையும்? எந்த வழியில் பணத்தை சம்பாதித்தீர் என்று கேட்டால் சகோதரர்களே, பதில் எங்கே? நான் காலையிலே கராத்தை காட்டினேன், மாலையிலே பாடலை காட்டினேன். இதே போன்று தடுக்கப்பட்டவைகள், அசிங்கமான காட்சிகள், விளம்பரக்காரர்கள் விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டி அலங்காரமான பெண்களின் உருவங்களை போட்டோக்களை முன்னால் ஏற்றுகின்றார்கள். கடைக்கு முன்னால் நாமும் பச்சை கொடி காட்டி விடுகின்றோம், பரவாயில்லை என்பதை
ஊடாக கடையின் கவர்ச்சி கடையின் அழகு ஹராத்தினூடாக செல்கின்றது. இன்னும் ஒரு படி தாண்டி பெண்களையே அமர்த்தி விட்டார்கள், சொந்த மனைவியே கடையிலே நிறுத்திவிட்டார்கள். அழகு என்ற நோக்கத்திலே பாவம் என்ற குறிக்கோ தெரியாமல் நாளை மறுமையில் நான் பதில் சொல்ல வேண்டுமே என்று தெளிவில்லாமல் நிறுத்தப்பட்டால் நான் பெண்ணை காட்டினேன், ஆடல் பாடல்காரிகளை காட்டினேன், மொடலர்களை காட்டினேன், நாகரிக பெண்களை காட்டினேன், நடிகைகளை காட்டித்தான் என் கடைக்கு ஆளிருத்தேன் என்று சொல்ல தைரியம் இருந்தால் அந்த பெண்களை காட்டிக் கொள்ளலாம் அன்பாந்தவர்களே. ஆக மேலானவர்களே, இன்னும் சிலர் காலங்கள் வந்துவிட்டால் ஹாப்பி கிறிஸ்மஸ் முஸ்லிம் கடையிலே, மேரி கிறிஸ்மஸ் யார் சொல்வது, இது யாருடைய வார்த்தை, இது வியாபார நோக்கத்தில் இந்த வார்த்தைகள் இணைக்கப்படுவதன் நிலையை உலமாக்களிடம் கேளுங்கள். சென்ற வருடம் மிகப்பெரிய கிறிஸ்தவ மரத்தை, பிகஸ்ட் கிறிஸ்மஸ் உலகத்திலே மிகப்பெரும் மரத்தை செய்வது ஒரு கிறிஸ்துவ நாடு அல்ல, ஒரு முஸ்லிம் நாடு துபாய். வியாபார நோக்கத்தில் ஹராமும் ஹலாலும் இல்லாமல் எப்படியோ சம்பாதிக்கலாம் என்ற ஒரு குறுகிய நோக்கத்திலே ஹராமான வழிமுறைகளை நாம் கையாளுவோமே ஆனால் எப்படி செலவழித்தோம் என்ற கேள்வியில் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் சகோதரர்களே. இது ஒரு பக்கம். அதே போன்று செலவழிப்பு சாதாரணமான ஒன்று. இன்கமிங் டோன் எமது தொலைபேசிகளில் பொதுவாகிவிட்டது. இப்பொழுது ஒரு இசை அது தொலைபேசி நிறுவனம் தந்துவிடும். இவ்வளவு மாதம் 30 ரூபாய் தான், மாதம் 40 ரூபாய் தான், கூடினால் 50 ரூபாய். தேவையான பாடல்கள் மையத்து செய்தியை சொல்ல எடுத்தாலும் அந்த இசைதான் ஆடிக்கொண்டிருக்கும். தகஜனுடைய நேரத்தில் பள்ளிக்குள் இருந்து பேசினாலும் ஹேண்ட்போனின் ஊடாக முதலாவது கேட்பது குரலுக்கு முன்னால் இசை பாடல். சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, இந்த 30 ரூபாயை பற்றி, இந்த 40 ரூபாயை பற்றி, இந்த 50 ரூபாயை பற்றி கயாமத்தில் எவ்வளையில் செலவழித்தாய் என்ற கேள்வி கேட்கப்படும் பொழுது நான் இசை கேட்பதற்காக வேண்டி, இன்கமிங் டோனுக்காக வேண்டி பாவத்தில் செலவழித்தேன் என்ற தைரியம் இருந்தால் அதை அப்படியே வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் டிலீட் பண்ணிக் கொள்ளுங்கள். சலா டைம் அது நன்மையை வாங்கி தரும், தொழுகையை ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி. ஆனால் அடுத்த பக்கமாக இசையை சேர்த்துக் கொண்டால் சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, பாவத்தை சேர்த்துக் கொண்டால் நாம் மறுமையில் பிரச்சனையாக அகப்பட்டுக் கொள்ளப் போகிறோம், பிடிபட்டுக் கொள்ளப் போகிறோம். இப்படியாக சின்ன ஒரு விடயத்தில் ஆரம்பித்து சின்ன மகன் பாடசாலை செல்லுகின்றார், செல்லும் மகனுக்கு பாக்கெட் மணியாக 100 ரூபாயை, 50 ரூபாயை, 60 ரூபாயை கொடுத்து விடுகின்றார்கள். மகன் பாடசாலைக்கு செல்லும் பொழுது அவருடைய சிந்தனையில் வருவது, பாடசாலை முடிந்ததன் பின்னால் நான் முதலாவதாக ஓடி செல்வது சைபர் கஃபே, இன்டர்நெட் கஃபே. உள்ளுக்கு இன்டர்நெட் கஃபேக்கு மனுஷியாரத்துக்கு 50 ரூபாய் தான். எனது பணம் செலவழிக்கும் விதத்தை பாருங்கள். மகனுக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தால் மகன் அந்த 4 திரைக்குள்ளே அகப்பட்டு சைபர் கஃபேக்குள்ளே நுழைந்து விடுகின்றான். ஏன் நுழைகின்றான்? வீட்டிலே கம்ப்யூட்டர் இருக்கிறது, வீட்டிலே இன்டர்நெட் இருக்கிறது. அப்படி இருக்க தங்களுடைய மகன் ஏன் அதற்குள்ளே நுழைகிறான்? என்ன தேவை இருக்கிறது? இந்த பணத்தை நாம் கொடுக்கிறோமே, மகன் எங்கே செலவழிக்கிறான் என்று ஒரு சிந்தனை எங்களுக்கு வருகிறதா? தொழில் செய்துவிட்டு பறக்கத்துக்கு சிலர் வீடு வரும் பொழுது புதிய பட சீடிகளை கொண்டு வருவார்கள். வீட்டிலே சீடி தட்டை எடுத்து பார்த்தால் முழுக்க இருப்பது என்ன? மூலமாக வீட்டுக்குள்ளே அரங்கேறி இருக்கிறது. மகரிபுக்கு பின்னால் குர்ஆன் ஓதப்பட்ட வீடுகளில் தொடர் நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனைவி கணவனை தவறினாலும் நாடகத்தை தவற மாட்டாள். கிரிக்கெட் மேட்ச் என்ற பெயரிலே இன்று விளையாட்டு என்ற பெயரில் கூட விபச்சாரம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பத்தோடு இருந்து 20-20 பார்க்கும் நிலையில் கிரிக்கெட் அலைகள் இருக்கிறதா? கிரிக்கெட் மேட்சுகள் இருக்கிறதா? செய்தியை கூட மனதிலே கையை வைத்து சொல்லுங்கள். செய்தி வாசிப்பதை கூட உண்மையான ஒரு ஈமான்தாரியால் பார்க்க முடியுமா? சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படியாக இதற்காக வேண்டி டவுன்லோட் ரீலோட் அதிகமாக முஸ்லிம் பாதிப்பர்களின் கையிலே கல டிஸ்பிளே 17 வயது, 16 வயது, 12 வயது,
மாணவர்கள், 10 இளம் பாடசாலை மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள். போலீஸ்காரர்கள் தந்தைமாரை கூப்பிட்டு விசாரித்து சொல்லுகின்றார்கள், இதோ இருக்கும் படங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிள்ளைகளை இருப்பது என்ன, ரீலோடு 25 ரூபாய், 50 ரூபாய், இப்படியாக எண்ணி பாருங்கள். எத்தனை கோடி ரூபாய்கள், எத்தனை கோடி ரூபாய்கள் சகோதரர்களே, சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாவத்திற்கும் சினிமாவுக்கும் ஹராமான விடயங்களுக்கும் ஆபாசத்திற்கும் இறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாட்டில் கூடுதலாக டவுன்லோட் பண்ணப்படுவது, பதிவிறக்குமதி செய்யப்படுவது ஆபாச காட்சிகள், 35% டவுன்லோட் ஆபாசங்கள். இதை அந்நியர்களே சொல்லுகின்றார்கள், எத்தனை போன்களுக்குள்ளே இரவு முழுக்க நின்று சந்துகளிலும் வீட்டுக்கு முன்னாலும் த்ரீவீல்களிலும் ஏறி பார்ப்பது எதை? ஒன்று, முதலாவது நேரம் வீணாகிறது, அடுத்து பணம் கரைகிறது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பணத்தை பாவத்தில் செலவழிக்கிறோம், நாம் தைரியம் வந்துவிடக் கூடாது. எந்த பணம் பாவத்திலே செலவழிக்கப்படுமோ, நன்மைகள் இந்த உம்மத்திலே மலை கொண்டிருக்க, ஓலவில் எழுதும் மாணவன் மரத்திலே இருக்கிறான், கராம்பு பறிப்பதற்கு அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போவதற்கு பணம் இல்லை. பரீட்சை மண்டபத்தை சந்திக்கும் ஒரு ஏழை மாணவன் மரத்திலே அந்நியர்களின் மிஷனரிகள் முஸ்லிம் வீடுகளை தட்டுகின்றார்கள், உங்களுடைய மகனுக்கு நாம் இஸ்மாலசு கொடுக்கின்றோம், வளர்த்தெடுக்கின்றோம், பணம் நாம் செலவழிக்கின்றோம், முஸ்லிம்களுடைய பணம் ஹாலிவுடுக்கு, சோனிக்கு, சாப்ட்வேருக்கு, மைக்ரோசாப்டுக்கு, இன்டர்நெட்டுக்கு, டவுன்லோடுக்கு, ரீலோடுக்கு. பள்ளிகள் தொழுது முடிந்ததன் பின்னால் கேட்க வேண்டும் தேவைகள். முஸ்லிம் சமூகத்தின் பல கோடி சகோதரர்களே, பல லட்சம், ஆனால் எரிகின்றது. அதில் தாக்கம் என்ன? இப்படியாக வந்து பார்த்தால் சலா டைம்ல ஆரம்பித்து, இன்கமிங் டோன்ல ஆரம்பித்து, இப்பொழுது நவயுகத்தின் 2012 நாகரிகத்தில் மூழ்கிய என் சமூகத்தில் சிலர் வீடு கட்டுகின்றார்கள். அன்று பேரும் தொடுபேரை வைத்து கட்டிய வீடுகளில் இன்று ஹோம் தியேட்டரி, வீட்டுக்குள்ளே தியேட்டரி வந்துவிட்டது. அந்த பேஸ், அந்த சவுண்ட், எதுவெல்லாம் அங்கே கிடைக்குமோ அதை வீட்டிலிருந்தே நாம் வசிப்போம் என்ற முடிவுக்கு வந்து தொழுகை அறைக்கு பக்கத்தில் சினிமா அரையன்றையும் சமைத்து விட்டோம், எடுத்து விட்டோம். அதற்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட அத்தனை பணங்களும் சிமெண்டாக இருக்கலாம் சகோதரர்களை, கற்களாக இருக்கலாம், பேஸ் சவுண்டாக இருக்கலாம். கோபத்துடைய நாளையில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும், எவ்வழியில் பணத்தை செலவழித்தோம் என்ற கேள்விக்கு. சலா டைம் இருந்தால் சலா டைம், அடுத்த பகுதிகளில் இருந்தால் அடுத்தது, ஹோம் தியேட்டர் வரைக்கும் சொல்ல வேண்டும். ஆக மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, பாவத்திலே பணத்தை செலவழித்தவர்களுடைய நிலைமை பயங்கரமானது. மரத்துக்கு நெருப்பை ஊற்றுவது போன்றுதான் பணம் சம்பாதிப்பவர்களின் பணங்கள் பாவத்திலே செலவழிப்பது. அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்தது என்ன? பெரும் கோடீஸ்வர அமைச்சர் தன் மகனை கூப்பிட்டு சொல்லுகின்றார், நாட்டுக்கே பஞ்சம் வந்தாலும் வீட்டுக்கு பஞ்சம் வராது, ஏன், வசதியோடு இருக்கிறோம். மகனே, இந்த குழிக்குள்ளே முளைக்க புதைக்கப்பட்டிருப்பது தங்கம், ஏதாவது நடந்துவிட்டால், வறுமை ஏற்பட்டுவிட்டால், விட்டு தொலைத்தால், விட்டுவிட்டால் அவைகளை பக்தாத் மக்களுக்கே உண்ண உணவு கொடுக்கலாம் என்று சொன்னவரை அல்லாஹ் சோதிக்க தொடங்கினான். ஏன்? அவர்களுடைய அறைகளுக்குள்ளே சாராயம், அவர்களுடைய அறைகளுக்குள்ளே கிளப், அவர்களுடைய அறைகளுக்குள்ளே மதுபானம், அவர்களுடைய அறைகளுக்குள்ளே விபச்சாரம். இது வீட்டுக்குள்ளே நடக்காவிட்டாலும் எந்தெந்த சென்னை ஊடாக வருகின்றதோ அதை அங்கீகரிக்கிறோம். பாவத்தை அங்கீகரித்ததும் பாவத்துக்கு சமனானதே. சினிமாக்களில் வரும் சிலை காட்சிகள் முதல் சிறு குஃபுர் அனைத்தையும் அங்கீகரித்து வீட்டுக்குள்ளே அமர்த்துகிறோம், பாவத்தை அங்கீகரித்திருக்கிறோம். கேபிள் டிவி வேற, இத்தனைக்கும் இறைக்கிறோமே பணத்தை பாவத்திலே. பணத்தை பாவத்துக்கு எரித்தவர்களுடைய சம்பவங்களை எல்லாம் சுருக்கமாக சொல்லுகின்றான் சகோதரர்களை. பெரும் பயங்கரமான பஞ்சத்தை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். வேண்டி வரும் மாத்திரமல்ல, பணத்தை எல்லாம் இழுத்து விடுவான், கரைத்து விடுவான். சொன்ன நபர்களையும் சொன்னவர்களையும் எல்லாம் சோதித்தான். அன்பாந்தவர்களை, ஆட்சி மாறவில்லை, மரணம் வரவில்லை, சகோதரர்களை பிடித்தான். பெரும் கோட்டையை கட்டினவர்கள் விலை பேசினார்கள், ஒரு ரொட்டியை ஒரு கோட்டைக்கு தர தயாராக இருக்கிறோம், ஒரு ரொட்டி துண்டை தாருங்கள். அல்லாஹ் மாற்றினான், பிச்சை எடுப்பவர்களாக மாற்றினான். பாவத்திலே பணத்தை உருக்கியதன் பின்னால் கட்டப்பட்ட படியோரங்களில் இருந்து எமது பெற்றோர் கட்டிய படிகள்,
அதிலே நீங்கள் சந்தோஷமாக ஏறி சொல்லுகின்றீர்கள், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. பூனையை அறுத்து சாப்பிட வேண்டிய நிலை கூட பாலத்திலே பணத்தை செலவழித்த பரம்பரைக்குள் ஏற்பட்டது. அன்பாந்தவர்களே, நாம் பயப்பட வேண்டும். எமது பணம் எங்கே செலவாகிறது? நாளைய கயாமத்தில் கேள்வியும் இருக்கிறது. எனவே பணம் மீடியாவுக்குள்ளே புகுந்து அப்படியே அதை கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது, நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக அறிவு. சகோதரர்களே, ரபி ஜிதினி அன்மா, அறிவை கூட்ட சொன்ன மார்க்கம் இஸ்லாம், அறிவை கேட்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம், அறிவை வளர்த்துக் கொள்ளும் ஆரோக்கியமான முறைகளை சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம், அறிவை திறந்து விட்டது இஸ்லாம். அறிவு என்ற வார்த்தையோடு ஆரம்பித்தது குர்ஆன். அறிவால் பேசுவதற்காக வேண்டிய எழுதப்படும் எழுதுகோளின் மீது சத்தியம் செய்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் அறிவில் மங்கிய முஸ்லிம்களாக, அறிவில் மந்த புத்தி ஏற்பட்ட முஸ்லிம் மாணவ சமூகத்தை உண்மை சுமந்து கொண்டிருக்கிறது. அழுகின்றார்கள் ஆசிரியர் கூட்டம், படித்த மட்டம் அழுகின்றது. பாடசாலை கல்வி நிலை, பாடசாலையை குறை சொல்லி வேலை இல்லை. சகோதரர்களை, பாடசாலைக்கு செல்லும் மாணவனின் அறிவு நிலையை பாருங்கள். அவனுக்கு என்ன வந்துவிட்டது? அவன் எதனும் தொடர்பாக இருக்கின்றான்? அவனுடைய மூளை யாரிடம் இருக்கிறது? அதை பார்ப்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் புத்தக கவரிலே பார்க்கலாம், கோப்பி கவரிலே பார்க்கலாம். அங்கே இருப்பது ஒரு நடிகன், அங்கே இருப்பது ஒரு கிரிக்கெட் பிளேயர். அந்த பிளேயரை, அந்த ரசிகனை, அந்த கார்ட்டூனை, அந்த பெல்டனை, அந்த தொல்லஞ்சரியை ரசிக்கும் ஒரு மாணவனாக இருக்க படிப்பு எங்கே ஏறும்? சகோதரர்களே, அந்நிய பாடசாலை பெற்றோர் கூட்டத்திலே கிறிஸ்தவ பாடசாலை என்று அதிபர் சொல்லுகின்றார், உங்களுடைய பிள்ளைகளை பட்டதாரிகளாக ஆக்குங்கள், புத்திஜீவிகளாக ஆக்குங்கள், துறை சார்ந்தவர்களாக ஆக்குங்கள் என்பதாக எங்களிடம் தருகின்றீர்கள். உங்களுடைய வீட்டிலே டிவி இருக்கும் என்று சொன்னால், தொலைக்காட்சி இருக்கும் என்று சொன்னால், வேறு வேறு சேனல்கள் இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு போலி, அது நடக்கப் போவதில்லை. நாம் அப்படி அவர்களை மாற்ற வேண்டுமா? உங்களுடைய வீட்டின் சூழலை அறிவு சூழலாக மாற்றுங்கள். மகனை கொண்டு போய் ஆக்ஸ்போர்டில் விட்டாலும் வீடு, சகோதரர்கள், எந்த நிலையில் இருக்கிறது? எனவே நாம் சிந்திக்க வேண்டும். இதை இம்மாணவர் ஆயுத தாக்குதலை விட ஊடக தாக்குதல் சக்தி வாய்ந்தது என்பது ஒரு வகையில் உண்மையானது. பெரு பான்மை இனத்தோடு மோதிக்கொண்டிருந்த ஒரு இனம் எங்களுக்கு தெரியும், அடுத்த சிறுபான்மை இனம். அவர்களுடைய பல்கலைக்கழக வட்டமும் அதே போன்று பெரும்பான்மை இன வட்டமும் போட்டி போட்டது. எந்த காலத்தில்? தாயையும் தந்தையும் துப்பாக்கிக்கு இரையாக கொடுக்கும் காலத்திலே பெரும்பான்மை இனத்தோடு போட்டி. ஆனால் அதே காலத்தில் சாதனை படைத்த எமது சில பாடசாலைகள் 8-10 வருடமாக தலை சிறந்த ஒரு மாணவனை ஒரு மெடிக்கல் ஃபெக்கல்டிக்கு அனுப்ப முடியாமல் தத்தளித்தது. காரணம் என்ன? பிள்ளையின் மூளை இருக்கிறதே தங்கம் நெருக்கும் தராசையை போன்று, அதிலே யானை போன்ற காட்சிகளை தூக்கி வைக்கிறோம். மாலையிலே காட்சி, மாலையிலே சினிமா, தொடர் நாடகம், மாலையிலே கிரிக்கெட் மேட்ச், மாலையிலே படங்கள், பாடல்கள், இவை அனைத்தையும் கொடுத்தால் எங்கே அதிலே கெப்பாசிட்டி போடாது? அடுத்த நாள் கற்பிக்கும் அத்தனை பாடங்களும் காதில் பட்டு வெளியே தெரித்து பாட அறைக்குள்ளே புதைந்து விடுகிறது. ஞாபக சக்தி இல்லை. பாடம் எங்கே இருக்குமோ அங்கே ஞாபக சக்தி இருக்காது. இன்றைய உளவியல், அன்றைய இஸ்லாமிய கருத்து, இஸ்லாம் உண்மையை பேசுகிறது. உங்கள் ஞாபக சக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டுமா? ஃபாதர் ஆஃப் மெடிசின் சொன்னார் அபு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள், நன்மையை கொடுங்கள், சலவாத்தை கொடுங்கள், அவ்வாறுகளை கொடுங்கள், விக்ரை கொடுங்கள். கார்ட்டூனில் கொலவெறி என்ற வார்த்தை பாடமில்லாத பிள்ளைகள் இன்று இல்லை. எங்கிருந்து வந்தது இந்த கொலவெறி? யார் சொல்லித்தந்தது இந்த வார்த்தையை? உண்மையான மனிதனுக்கு சொல்ல முடியுமா? யாருக்கு வெறி? 3 வயது பிள்ளை மொண்டசூரி ஆட்டத்துக்கும் போட்டிருப்பது அந்த பாட்டை. அன்பாண்டவர்களை, நாம் மிக பயங்கரமான இடத்திலே இருக்கிறோம், வலையிலே இருக்கிறோம், மாற்றப்பட்டிருப்பது தெரியாமல் இருக்கிறோம். ஒரு மீனை விட பயங்கரமான நிலை. மீனுக்கு கூட நான் அகப்பட்டிருக்கின்றேன் என்ற உணர்வு இருக்கும், வெளியே வர துடிக்கும். அந்த உணர்வு கூட இல்லாமல் என் சமூகத்தை சுற்றி வளைத்து பின்னப்பட்டிருக்கிறது நெட்வேக். அன்பாண்டவர்களை, கண்ணியமானவர்களை, நாம் சிந்திக்க வேண்டும். மாணவர்களை நாம் அன்று யோசித்தது போன்று இன்று யோசிக்க முடியாது. 1960 அல்ல இது, 1980 அல்ல இது, 2012 இது. அன்றைய பிச் வேறு, இன்றைய மைதானம் வேறு, அன்றைய ஆடுகளம் வேறு, இன்றைய ஆடுகளம் வேறு. மாணவர்களின் சிந்தனை மிக வேகமாக பயங்கரமான
பயங்கரமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஓய்வு நேரங்கள் எங்கே கழிகிறது? அன்பாண்டவர்களே, ஒரு முஸ்லிம் ஊரிலே ஒரு புள்ளி விபரம் ஸ்டெட்டிக் செய்தார்கள். பிரமலானிலே முஸ்லிம் வாலிபர்களின், முஸ்லிம் மாணவ மாணவர்களின் நிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? அந்த ஊரில் பகிரங்கமாக இந்த நோட்டீஸை அடித்து வெளிப்படுத்தினார்கள், வெளியிட்டார்கள். அந்த ஊருக்குள்ளே செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவுகள், எந்த ஊர் என்பது எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நடந்தது உண்மை. பாருங்கள், மாணவ மாணவிகள் கல்வியின் பக்கம் கவனம் இல்லை, ஈர்ப்பு இல்லை, அழுகின்றார்கள். படித்த வட்டம் அப்படி இருந்தும் இந்த மாணவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அவருடைய சிந்தனை யாருக்கு அடகு வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதை படித்தால் புரியும். கண்ணியமானவர்களே, அவர்களின் வேகத்தை பாருங்கள், அவர்கள் சென்றிருக்கும் இடத்தை பாருங்கள். தினமும் 1 முதல் 3 மணிக்கு அவர்கள் வரை டிவி பார்த்தல் மாணவர் வட்டத்திலே. ரமலான் மாதத்திலே 88% மாணவர்கள், 90% மாணவிகள், 90% மாணவிகள் டிவி நாடகங்களை பார்த்தல். 19% மாணவர்கள், 50% மாணவிகள் தமிழ் படங்கள் வாங்கி பார்க்கின்றார்கள். 77% மாணவர்கள், 70% மாணவிகள் குடும்ப சகிதம், குடும்ப நிலை. இன்ஷாலா நான் அடுத்ததாக பேசுகின்றேன். குடும்ப நிலை மிக பாரதூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப சகிதம் வெட்கம் பெற்ற நிலையிலே 73% மாணவர்களும் 63% மாணவிகளும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கின்றார்கள். எந்த தடையும் அங்கே இல்லை, எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை, எந்த உணர்வும் இல்லை. கண்ணியமானவர்களை அதே போன்று சிடி படங்களை பெறும் விதம் சொந்தமாக வாங்குதல். சிடி கடைகளில் அவர் மெம்பர். ஒவ்வொரு பஜாரையும் எடுத்து பாருங்கள், எத்தனை இஸ்லாமிக் புக் ஷாப் இருக்கிறது, எத்தனை சிடி கடைகள் இருக்கிறது, அதிலே விலங்கலாம் நுகர்வோர்கள் பக்கம் எந்த பக்கமாக இருக்கின்றது என்பதை, எங்கே அலை மோதுகின்றது. சொந்தமாக மெம்பராக இருக்கின்றார் இவர். கோல் பண்ணினால் வீட்டுக்கு வரும் சிடிகள். அந்த நிலைக்கு முன்னேறி இருக்கின்றார்கள் மாணவர்கள். நண்பர்களினூடாக 64% 43% மாணவிகள். சகோதரர்கள், ஒரு மாணவி தன் நண்பியினூடாக ஒரு தொலைபேசியை பெற்று தொடர்பு கொண்டதன் விளைவு, கண்ணியமானவர்களே, அதில் காட்டப்பட்ட காட்சிகள், பார்த்த விளைவுகளின் விபரீதம். ஒரு முஸ்லிம் பெண், 17 வயது மாணவி தற்கொலை செய்து கொண்டாள். மனதிலே கை வைத்தால் எங்களுக்கு இந்த செயலை செய்வதற்கு நாம் தயாராகவுமா இல்லை, மரணத்தையே பகிர்ந்து கொண்டிருக்கும் நாம். ஒரு முஸ்லிம் மாணவி ஒரு தொலைபேசியின் ஊடாக ஏற்பட்ட தொடர்பு எங்கோ முடிந்தது, இறுதியில் பிணமாக மாறினாள். மீடியாவின் சாதனை, சிடியின் சாதனை, தொலைக்காட்சியின் சாதனை. அன்பாந்தவர்களை, இப்படியாக சிடி விற்பனை நிலையங்களில் அட்வான்ஸ் கொடுத்து பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், பணம் கட்டி எடுத்து திரும்ப கொடுக்கக்கூடிய 21% மாணவர்கள், 28% மாணவிகள். இது முஸ்லிம் ஒரு கிராமத்தின் நிலை. அன்பாந்தவர்களே, கண்ணியமா, இப்படி இருக்க கல்வி எப்படி முன்னேறப் போகிறது, எங்கே உயரப்போகிறது? எனவே நாம் கல்விக்கான புரட்சியிலே இருக்கிறோம், அறிவு கூட வேண்டும் என்ற எழுச்சியிலே இருக்கிறோம், அதுக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குள்ளே மாற்றம் வருவதற்காக வேண்டிய சூழல் மிக முக்கியமானது. அதை நாம் தான் அமைத்துக் கொடுக்க வேண்டும். எம்முடைய பொறுப்பதே, நாம் அதிலிருந்து மீள முடியாது. மாணவர்களை புத்திஜீவிகளாக, அறிவு சார்ந்தவர்களாக, துறை சார்ந்தவராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய சூழல், கல்விச் சூழல் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். பாடசாலையில் மாத்திரமல்ல, வீட்டிலும் தான். மதரசாக்களை எடுத்து பாருங்கள், 4 மாதத்திலே குரானை மனநம் செய்து விடுகின்றார். எங்கிருந்து வந்தது அந்த ஞாபக சக்தி? 8 மாதத்திலே குரானை சுமந்த ஹாஃபில் வெளியாகின்றார். 2 மாதத்தில் 30 ஜுஸுவை பாடமாக்கியவர்களும் இந்த மண்ணில் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா. ஏன், என்னதான் சொன்னாலும் ஒருமுகப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம், ஞாபக சக்தி அங்கே பாதுகாக்கப்படுகிறது. வெளி பராக்கு கிடையாது, ஓலைகளையும் எடுத்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை, அவர்களும் எங்களுடைய சொத்து. ஏன் அப்படி என்றால், எனது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எங்களுடைய சொத்து தானே, ஏன் அவர்களை கண்காணித்து வழிநடத்த முடியாது? இந்த அசிங்கமான ஊடகத்திற்கு அவர்களை இரையாக்க வேண்டும். ஆக மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் ஒழுக்கவியல், பண்பாடு, இதையும் இஸ்லாம் உயிரை போன்று மதிக்கிறது, உயிரை போன்று மதிக்கிறது. ஒழுக்க பண்புகளை, ஒழுக்க விழுமியங்களை உருவாக்குவதில் இஸ்லாம் அடித்தளமாக இருக்கிறது. சலாம் சொல்லுவதிலிருந்து, பெரியோரை மதிப்பதிலிருந்து, ஆசான்களை மதிக்கும் பாடம். இன்று ஆசான்களை அடிக்கும் காலம் குறைக்காக வேண்டியல்ல. ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மாணவராக மாற்றி
ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஸ்தாதாக மாற்றி அல்லாஹ் வானிலிருந்து மாணவனும் ஆசிரியனுடைய கல்வி ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாடம் நடத்தி காட்டினான் சஹாபாக்களுக்கு. ஆசிரியர் தினத்தில் மாத்திரமல்ல ஆசிரியரின் புகழ், ஆசிரியர்களின் மாண்பு வானத்திலிருந்து வருகின்றது. மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவராக, ஆசிரியர் மாணவராக, மாணவர் ஆசிரியராக மாறி அங்கே ஒரு ஒழுக்க பாடம் நடத்தப்படுகிறது. ஆனால் இன்று அந்நிய மாணவர்கள் காலிலே விழுகின்றார்கள், விழக்கூடாது அது வேறு விடயம், ஆனால் மதிக்கின்றார்கள். எமது மாணவர்களின் மதிப்பு எங்கே? சகோதரர்களை ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் சினிமாக்களும் டிராமாக்களும் ஒழுக்க விழுமியங்களை இழுத்து அடைத்து விட்டது, எரித்து சாம்பலாக்கிவிட்டது. சுனாமிக்கு பின்னால் இலங்கையில் கூட ஒரு நாடகத்தை தடை செய்தார்கள், அந்நிய அரசாங்கம் தடை செய்தது. ஏன்? மாணவர்களின் ஒழுக்க விழுமியங்களை சுட்டரிக்கும் காட்சிகள் அதிலே. பெற்றோரை மதிப்பதில்லை, பெரியோர்களை மதிப்பதில்லை, சகோதர சகோதரிக்கு இரத்த உறவுகள் கூட மறுத்து போயிருக்கிறது. அப்படியான வீடியோ கிளிப்புகள் கூட முஸ்லிம் வீடுகளுக்குள்ளே இருக்கிறது. 50 லட்சம் தந்தாலும் அந்த வீடியோ கிளிப்பை திருப்பி தாருங்கள் என்று கேட்கும் நிலை வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மான மரியாதையை நெறி கொடுக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, காரணம் என்ன? இஸ்லாம் படித்து தரும் ஒழுக்கங்களை மறந்துவிட்டோம், பண்பாடுகளை இழந்து விட்டோம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், ஒரு ஏழு சைல்டு, ஒரு பாலிகாகாத சிறிய பிள்ளை ஒரு தாயின் தந்தையின் அறைக்கு செல்வதாக இருந்தால் கூட எப்படி செல்ல வேண்டும் என்பதை 3 நேரங்களிலே, மின் கபலி ஸலாத்தில் ஃபஜ்ர் வஹீன தலாவுன ஸியாபக்கும் மின் அத்-தஹீரா வ மின் பாதி ஸலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால் சுபஹுக்கு முன்னால் பகல் மிச்சமான ஆடைகளை எடுத்துவிட்டு உறங்கக்கூடிய நேரத்தில், பகல் தூக்க நேரத்திலே, பகல் ஓய்வெடுக்கும் நேரத்திலே, இந்த 3 நேரத்திலும் தன்னுடைய பிள்ளைக்கு, பாலிகாகாத பிள்ளைகளுக்கு இஸ்லாம் நோன்பை கொடுக்கவில்லை, ஹஜ்ஜை கொடுக்கவில்லை, ஜகாத்தை கொடுக்கவில்லை. சகோதரர்களை, கொடுத்திருக்கும் ஒரே ஒரு கடமை, தாய் தந்தையின் அறைக்குள் செல்லும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும். சட்டம் அது ஷரியத்தில். ஏன் சகோதரர்களே, பட்டி தவறியாவது அந்த பாலகனின் கண் தவறான ஒன்றிலே பட்டுவிடக் கூடாது என்ற யதார்த்தம் அந்த சட்டத்துக்குள்ளே புதைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அல்லாஹ் நீதமானவன், ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம் உள்ளவன், ஒழுக்கத்தை கற்பித்து தருவதில் அடித்தளத்தை வைத்திருப்பவன். சகோதரர்களை, அவன் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், இந்த 3 நேரமும் பிள்ளைகள் கூட பெற்றோரின் அறைக்கு செல்லும் பொழுது சலாத்தோடு செல்ல வேண்டும். இது தரையில், அது அப்படி இருக்க தாயும் தந்தையும் பிள்ளையை அழைத்துக் கொண்டு வந்து ரிமோட்டை கையில் எடுத்து டிவியை ஆன் பண்ணினால் என்ன காட்சி அங்கே செல்கிறது? எதை பார்க்கின்றார்கள்? தரைக்கும் திரைக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் இல்லை. பிள்ளை நினைக்கிறது மேலே இருப்பதுதான் கீழே, தரையில் இருப்பதுதான் திரையில், திரையில் இருப்பதுதான் தரையில். என்ன மாதிரியான காட்சிகளை பிள்ளைகள் பார்க்கிறார்கள்? சகோதரர்களே, அந்த பிள்ளைகளை அவர்களை உருவாக்கி ஆளாக்கும் பொழுது அவர்கள் சொல்ல முடியாத வார்த்தையின் ஊடாக தாக்கப்படுவார்கள். வெறியர்களாக, பித்தர்களாக, பைத்தியக்காரர்களை போன்று யாருக்கு பின்னாலும் அலையும் காட்சி கிராமங்களில் உருவாகும். அதுதான் சினிமா கலாச்சாரத்தின், சினிமா வார்த்தைகளின் அர்த்தம். சகோதரர்களே, 1960 இந்த காட்சிகளை அரங்கேற்றுவதற்கு அனுமதி கோரிக்கொண்டிருந்த ஒரு பிரிட்டிஷ் இயக்குனர், பட தயாரிப்பாளர், அவர் ஒரு வார்த்தையை கக்கினார். அதுதான் இன்று நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. சினிமா உலகத்தில், மீடியா உலகத்தில் எதையும் தடை செய்ய முடியாத நிலைக்கு அது கொண்டு வந்திருக்கிறது. மனிதர்களை எல்லாம் காம உணர்வுள்ளவர்களாக அது மாற்றுகின்றது. சகோதரர்களே, அவர் சொன்னார், உனது உணர்ச்சிகளை தூண்டிக்கொள்ளும், பெற்றுக்கொள்ளும் எந்த ஒன்றையும் யாருக்கும் தடை செய்ய முடியாது. இதுதான் அந்த பயங்கரமான நஜீசான காட்சிகளை உலகத்தில் அப்படியே பரப்பி விடுவதற்குள் அடித்தளமான வார்த்தை. இதை வைத்துத்தான் அத்தனையும் திரும்பி கொண்டிருக்கிறது, அத்தனையும் உலகத்தில் காற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உலகத்தை வலை வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என் பிள்ளையுடைய கண்ணிலும் படுகிறது. அந்த பிள்ளைக்கு இன்று தெரியாது, ஆனால் நாளை தெரியும். சகோதரர்களே, எனவே சூழல் மிக பயங்கரமாக கெட்டிருக்கிறது, மிக பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் என் சமூகம் அகப்பட்டு வெள்ளியத்தையும் மானத்தையும் உயர்வையும் இழந்திருக்கிறது. சிறு பிள்ளையை தொலை சொல்லுங்கள் என்பதாக சொன்ன வார்த்தை, 7 வயதிலே தொலை சொல்லி 10 வயதிலே தொலாவிட்டால் அழியுங்கள் என்பதாக ஷரியாவின் அடிப்படை கடமையை, தொழுகையை சொல்லி தரும் அதே ஹதீஸிலே, அதே வார்த்தையிலே, ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி, விரிப்புகளிலே, படுக்கைகளிலே பிள்ளைகளை விரியுங்கள்,
அகற்றுங்கள், தனித்தனியாக படுக்க விடுங்கள் என்பதாக பண்பாட்டை இஸ்லாம் சொல்லித்தந்தது. ஏன் தொழுகையோடு படுக்கை, தொழுகையின் பாடமும் படுக்கை ஒழுக்கத்தின் பாடமும் ஒரே வார்த்தையில் அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருந்தால் அதன் ரகசியம் என்ன? இது ஒரு வார்த்தை தானே, எப்படி எமது பிள்ளைகள் உறங்கட்டும் என்பதாக விட முடியாது. விட்டதன் விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். பெரிய பெட்டிங் செட் கொடுத்து பிள்ளைகளை ஓரமாக்க வேண்டிய அவசியம் அல்ல. தாய் இரண்டை கொடுத்தாவதாவது பக்கத்தில் வேறு வேறாக பிரிக்க வேண்டும். ஹதீசுடைய கருத்து, பிள்ளைகள் நாம் பார்ப்பதையும் கேட்பதையும் உள்வாங்குகின்றார்கள், அதிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது. சகோதரர்களை, எம்முடைய மனோநிலையும் ஈமானை இழந்து இஸ்லாத்தை இழக்கும் அளவுக்கு ஒழுக்க விழுமியங்களை இழுக்கும் இழுக்கும் நிலைக்கு நிலைமையாக இருக்கிறது இந்த காட்சிகளினூடாக. அது ஒரு விளம்பர பலகையில் இருந்து ஆரம்பித்து பெரும் காட்சிகள் வரைக்கும் அதை உங்களால் கற்பனை செய்து பார்க்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, மஹ்மூதுல் மிஸ்ரி அவர் ஒரு சிறிய பிள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார், சொல்லி நான் முடிக்கிறேன். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு நல்ல வாலிபன், அவர் அரபி வாலிபர், அவர் ஒரு கவலையோடு சோகத்தோடு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அதன் காரணம் கேட்கப்பட்டது. அவர் சொல்லுகின்றார், என்னுடைய கடந்த நாட்களை நினைத்து நான் அவதிப்படுகின்றேன். என்னால் மறக்க முடியாத நாட்களாக அது ஆகிவிட்டது. ஏன் நான் பாவத்திலே மூழ்கியிருந்தேன்? இரவெல்லாம் கலியாட்ட விடுதிகளில் என் காலம் கழியும். இரவு நேரம் வருவேன், என் வீடு திறக்கப்பட்டிருக்கும், நான் நுழைவேன். என் மனைவி பிள்ளைகள் ஒரு பக்கமாக தூங்கியிருக்க நான் அடுத்த பக்கமாக காலை வரைக்கும் காட்சிகளை பார்த்து சீடிகளை பார்த்து கழிப்பேன். இது என்னுடைய அன்றாட செயலாக இருந்தது. வலிமையாக நான் இதையே செய்தேன். ஒரு நாள் எனது களியாட்டு விடுதிகளில் இருந்து வெளியாகி வரும்பொழுது எனது நண்பனிடம் ஒரு சீடியை எடுத்தேன். அந்த சீடியை பற்றி நான் ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தார். அந்த அரபி வாரிகள் சொல்லுகின்றார், ஷைத்தான் கூட அதை பார்ப்பதற்கு வெட்கப்படுவான். ஷைத்தான் கூட வெட்கப்படும் காட்சிகள் அதிலே, ஷைத்தானே ஆச்சரியக்க வைக்கும் காட்சிகள் அதிலே. அதை எடுத்துக்கொண்டு வந்து என் வீட்டிலே என் அறை கதவை மூடியவனும் மூடாதவனாக நான் நுழைந்தேன். காட்சிகளை பார்க்க ஆரம்பித்து மதுவையும் பக்கத்திலே ஊற்றி வைத்துக் கொண்டேன். இப்படியாக இருக்கும் பொழுது நான் எதிர்பாராத விதத்திலே என் மனைவியோடு உறங்கிக் கொண்டிருந்த என் சிறிய பிள்ளை திடீரென என் அறைக்குள்ளே புகுந்தது. நான் நினைத்த என் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக, ஆனாலும் அடைபட்டியே பிள்ளை என் முன்னால் வந்திருந்தது. நான் பார்க்கும் காட்சிகளை அந்த பிள்ளை பார்த்துவிட்டது. அழுவன் அழைக்கையாவே இத்தக்கில்லா என்றது. பாப்பா உங்களுக்கு வைக்கவே இல்லையா? தந்தையை உங்களுக்கு வைக்கவே இல்லையா? இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த பிள்ளை என்னிடம் கெஞ்சுகிறது. அந்த வார்த்தை என்னை தாக்கியது, என்னை ஒரு பைத்தியக்காரனாக மாற்றியது. பிள்ளையின் கண்ணில் நான் சிக்கிவிட்டேனே என்ற ஏக்கத்தில் எழுந்து நின்றேன், வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த நடுவிசையிலே நான் தெருவெல்லாம் நடந்து திரிந்தேன். சுபகுரியாதான் இருந்தவாக, அல்லாஹு அக்பர், பிள்ளை அல்லாஹை பயப்படுங்கள், மஸ்ஜிதில் இருந்து அல்லாஹு அக்பர் என்ற சத்தம், நான் தௌபா இங்காவது கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் நான் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறேன். அன்றுதான் நான் முதலாவதாக மஸ்ஜிதுக்குள் சென்றேன், என்னை சுத்தமாக்கினேன், தொழுகைக்குள் சென்றேன். தொழுகை நடந்து கொண்டிருந்தது, தக்பீரை கட்டினேன், தொழுகின்றேன். இமாமோடு சேர்ந்து இமாம் சூரத்து ஃபாத்திஹாவுக்கு பின்னால் அடுத்ததாக ஓதுகின்றார்கள், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அந்த ஆயத்து என்னோட பேசுகின்றது. என் பிள்ளை என்னை அலட்சியதை விட என் எஜமான் என்னிடம் கேட்கின்றான், அடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, இன்னும் உங்களுக்கு வரவில்லையா அல்லாஹை பயப்படும் நேரம்? அல்லாஹை பயப்படும் நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா என்று அந்த ஆயத்து என்னை தாக்கியது. நான் அழுவேன், யா அல்லாஹ், வந்து விட்டது, என்னை மன்னித்துவிடு, என்னை மன்னித்துவிடு என்பதாக கெஞ்சினேன். சுஜூதிலே விழுந்து அழுவே அல்லாஹ்விடத்திலே கேட்டு மன்றாடினேன், யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்துவிடு. தொழுது முடிந்த பின்னால் பக்கத்தில் இருப்பவர்கள் என்னை சமாளித்து பார்த்தார்கள், முடியாதை விட்டு சென்று விட்டார்கள். நான் அல்லாஹ்விடம் கெஞ்சி நின்றேன், யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்க வேண்டும், நான் உன்னிடத்தை வந்திருக்கின்றேன். இப்படியாக அழுதனான்.
மஸ்ஜிதை விட்டு வெளியேறினேன். வீட்டுக்கு சென்ற அந்த பிள்ளையை பார்க்கும் மனோநிலை என்னிடமில்லை. நான் எனது நண்பன் ஒருவர் இருந்தார், அவர் ஒரு நல்ல மனிதர், அவரை சந்திக்க செல்லலாம் என்பதாக நான் வேகமாக அவன் பக்கம் நடந்தேன். சகோதரர்களை நடந்து அவரோடு அன்றைய நாளை கழித்தேன், பேசிக் கொண்டிருந்தேன். இன்னும் இந்த விடயத்தையும் சொன்னேன், நடந்த நிகழ்வையும் அப்படியே சொன்னேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இஹ்மதில்லா, நீ அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள நண்பனே. நான் கேட்டேன், ஏன் இப்படி என் பிள்ளை காண்ட நான் எப்படி அல்லாஹ்வை புகழ்வேன்? அவர் சொன்னார், எந்த இடத்தில் உன் பிள்ளை வந்ததோ அந்த இடத்தில் மலக்குள் மௌத் வந்திருந்தால் உனது நிலை என்ன? சகோதரர்களே, தனிமையின் சீடியை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபனின் உயிர் வாங்கப்பட்டது. அன்பாந்தவர்களே, பாவமான ஆபாசமான சீடி அது. கண்ணியமானவர்களே, ஒரு ஹேண்ட் ஃப்ரீயை காதிலே போட்டுக்கொண்டு பைக்கை வேகமாக செலுத்தினார். சகோதரர்களே, ஆக்சிடென்ட் பட்டதே பிள்ளை மாணவன் பிடித்து வெளியே வீச போய் தூக்கி பார்த்தால் காதுக்குள்ளே ரத்தம். ஹேண்ட் ஃப்ரீயிலே சினிமா பாட்டு சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பாந்தவர்களே, முடிவு பயங்கரமானது. யாராவது கண்டுவிட்டால் அல்ல, மலக்குள் மௌத் வந்துவிட்டால் நான் இந்த பாவத்தை செய்யும் பொழுது என்ற உணர்வு எமக்குள்ளே வர வேண்டும். இதைத்தான் அவர் உணர்த்தினார். எனவே அவர் சொன்னார், நீ வீட்டு பக்கம் சென்று சந்தோஷமாக வாழ். மாலை மகரிபுக்கு பின்னால் சரி, நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன், குடும்பத்தோடு நல்லதை செய்து வாழ்வோம், பிள்ளையை சுமந்து சந்தோஷமாக வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு வீட்டின் பக்கம் வந்தால் வீட்டுக்கு முன்னால் சனம், மக்கள் கூட்டம் அங்கே, என்ன என்பதாக அடித்துக் கொண்டு வீட்டுக்குள் சென்றேன். மனைவி அழுது நிற்கிறாள், நான் உங்களை எங்கே தேடுவது? நான் நினைத்தேன் நீங்கள் அந்த இடங்களுக்கு சென்றிருப்பீர்கள். நான் யாரிடம் செய்தி அனுப்புவது? உங்கள் மானத்தை பாதுகாப்பதா, வீட்டின் செய்தியை சொல்வதா? ஏன், என்ன நடந்தது சொல்லுகின்றார். நான், எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது, நான் இப்படி சென்றேன், என்னுடைய பிள்ளை கண்ட காட்சிகள் இவை, அதனால் எனக்கு வீட்டுக்குள்ளே வர முடியவில்லை, அதனால் தான் நான் சென்றேன் என்பதாக மனைவியிடமும் சொல்ல, அந்த நேரத்தில் சொன்னார், இந்த பிள்ளை உங்களுடைய நடுவிசையில் வந்து அறிவுன் அழைக்க ஆவாதிது, இத்தகில்லா, பாப்போ, அல்லாவை பயப்படுங்கள் என்பதாக தெரிஞ்சியதோ அந்த பிள்ளையை இன்று பகல் அல்லாஹ் எடுத்து விட்டான், மரணித்து விட்டது அந்த பிள்ளை என்பதாக சொல்ல, உங்களுடைய அன்பான பிள்ளையை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்பதாக சொல்ல அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தௌபாவின் நாளை அல்லாஹ் கபூல் செய்தானோ தெரியாது. என்னை அந்த பிள்ளை வெளிச்சத்தில் விட்டுவிட்டு மன்னரை என்னும் இருட்டுக்குள்ளே அந்த பிள்ளை சென்று விட்டது. அந்த சிந்தனை வந்தால் நான் அந்த இடத்திலே உட்காருவேன், ஆனால் அந்த பிள்ளையை நான் மறந்தாலும், பிள்ளையோடு விளையாடியதை மறந்தாலும், பிள்ளை என்னை சுமந்து விளையாடிய காட்சிகளை நான் மறந்தாலும், சகோதரர்களை அவர் சொல்லுகின்றார், ஐபுல் அலைகாலிதி, பாப்பா விக்கமில்லையா, அல்லாஹ்வை பயப்படுங்களேன் என்று சொன்ன வார்த்தை இன்னும் மரணிக்கவில்லை, என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனையில் தான் நான் கவலையில் இருக்கின்றேன் என்பதாக சொல்லி முடித்தார். ஆக மேலானவர்களே, பிள்ளைகளும் உணர்வுள்ளவர்கள், தெரிந்தவர்கள், பார்ப்பவர்கள், நாமும் யோசிப்போம். எமது ஹேண்ட் போனில் இருக்கக்கூடிய காட்சிகளை யாராவது கண்டுவிட்டால் ஐபும் வெக்கமில்லையா என்று கேட்கும் இல்லையா? மகனே, தந்தை கண்டால், மனைவி கண்டால், நானா கண்டால், சகோதரன் கண்டால், எனவே நாம் டிலீட் பண்ணுவோம், இருப்பதாக இருந்தால் இருக்கின்றது என்பதை சொல்லவில்லை. எனவே அன்பாந்தவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படியாக ஊடகத்தின் தாக்குதல் குடும்ப சகிதம் அனைத்தையும் சீரழிக்கும் ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் ஒன்றே, வேகமாக ஓடுவதைப் போன்றுதான் ஊடகம், அதை நிறுத்த முடியாது. திசையை மாற்றும் பணியை நாம் செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த ஹுத்பாவின் சாரம்சம். வல்ல நாயன் அல்லாஹ் நம் மனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, இந்த தவறுகளையும் குறைகளையும் யா அல்லாஹ் மன்னித்து விடியா அல்லாஹ், எனக்கு உண்மையான தௌபாவை தந்து விடியா அல்லாஹ், எல்லா முடிவுகளை நல்லதாக ஆக்கிய அல்லாஹ், சக்கராத்திரை கனிமாவை நசிவாக்கிய அல்லாஹ், பாவமான நேரத்தில் எமது உயிர்களை கைப்பற்றி விடாதே அல்லாஹ், பாவங்கள் பரப்பப்பட்டிருக்கிறது அல்லாஹ், திரையிலும் தரையிலும் பாவங்கள் அல்லாஹ், யாழ் இந்த பாவத்தின் நிலையிலும் மரணத்தை ஆக்கி விடாதே அல்லாஹ், உன்னை சுஜூத் செய்த நிலைகளிலே, உனக்கு விருப்பமான இடங்களிலே என் முடிவுகளை ஆக்கி அல்லாஹ், யாழ் என் பெருமேறுகளை நல்லதாக ஆக்கிய அல்லாஹ், சக்கராத்துகளை சந்தோஷமாக ஆக்குவாயாக, மசிதிகளை செழிப்பாக்க வைப்பாயாக, செழிப்பாக்குவர்களை செழிப்பாக்குவாயாக, மசிதிகளை பாதுகாப்பாயாக, மசிதிகளை பாதுகாக்கும் நிலைக்கு எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக, யாழ் உன்னதை உன்னத இல்லத்தை நீயே பாதுகாப்பாயாக, நீ உதவியாக இருப்பாயாக, யாழ் நீ சக்தி வாய்ந்தவன் என்பதை அடுத்த அந்நியர்களுக்கு எடுத்து காட்டுவாயாக, யாழ் அவரது மசிதனோட இல்லம் யாழ்லா, அதை செழிப்பாக்கிய கூட்டத்தில் எம்மை ஆக்கி வைப்பாயாக. என் காலத்தையும் நேரத்தையும் உனக்கு பொருத்தமான விடயங்களில் கழிக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு ரஹ்மானே. என் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, அவரது அறிவை பாதுகாப்பாயாக, அவருடைய சூழலை பாதுகாப்பாயாக, விளக்கத்தை பாதுகாப்பாயாக, இவரது பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக, இவரது உயிரை பாதுகாப்பாயாக, இந்த வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தாவன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.